வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மோகன்லால் அவர்களோட அடுத்த திரைப்படம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோகன்லால் வந்து வித்தியாசமான கதைகளையும் கதாபாத்திரங்களையும் தேர்வு செஞ்சு நடிச்சிட்ருக்காரு. சூர்யாவோட காப்பான் படத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமராக நடிச்சிருந்தார். மலையாளத்தில் அரபிக்கடலுண்டே சிம்மம் அப்படின்ற சரித்திர கதையம்சம் உள்ள திரைப்படத்தில் இப்போ வந்து அவர் நடிச்சிட்ருக்காரு. 16ஆம் நூற்றாண்டில் கேரளாவில் வாழ்ந்த கடற்படை தலைவர்கள் குஞ்சலி மறைக்கார் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவர்களில் 4வது குஞ்சலி மறைக்கார் வீரதீரம் நிறைஞ்சவராக போற்றப்பட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு தான் இந்த அரபிக்கடலுண்டே சிம்மம் அப்படின்ற படம் வந்து தயாராகிட்டுருக்கு. இதில் மோகன்லால் வந்து கடற்படை தலைவராக வந்து நடிச்சிட்ருக்காரு. இதுவரை அவர் நடித்த படங்கள்லேருந்து இந்த ஒரு படம் வந்து முற்றிலும் மாறுபட்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. அர்ஜுன், சுனில் செட்டி, மஞ்சு வாரியர், கீர்த்தி சுரேஷ் உள்ளிட்ட ஒரு நட்சத்திர பட்டாளமே அந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரியதர்ஷன் அப்படின்றவர் தான் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 100 கோடி செலவில் அந்த படம் வந்து தயாராகிட்டுருக்கு. மோகன்லால் நடித்து சமீபத்தில் வெளியான லூசிஃபர் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதனால் அரபிக்கடலுண்டே சிம்மம் படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ்லையும் இந்த அரபிக்கடலுண்டே சிம்மம் அப்படின்ற படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கிற மோகன்லால் தோற்றத்தை வந்து ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா மிகவுமே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அத்தோட படம் வந்து 2020ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி திரைக்கு வரும் அப்படின்ற மோகன்லால் வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.